வெல் முதல் சம் பார்க்கலாம். இந்த முதல் சம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பேரலல் பிளேட்டுக்கு ஆக்சுவலாக ஒரு சர்க்குலர் பிளேட் கெப்பாசிட்டனுடைய கெப்பாசிட்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு ஃபஸ்ட் லெசன்லேயே தெரியும், அதுக்கு ஃபார்முலா எப்சிலாங் நாட் ஏ பை டி. இப்போ எப்சிலாங் நாட் வேல்யூ என்ன? தட் இஸ் 8.85 × 10⁻¹². ஒரு டிஸ்கினுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர். இப்போ பை இன்ட்டு ஆர் எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். அப்போ 12 × 12 = 144 ஸ்கொயர் பண்ணிட்டேன். 10⁻²² ஸ்கொயர் பண்ணால் 10⁻⁴ வரும். பை டிஸ்டன்ஸ் வந்து 5 மில்லிமீட்டர், 5 × 10⁻³. இப்போ 10⁻ மட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் இந்த −3 மேலே வரும்போது +3 ஆகும். அப்போ இது −1, இதில் போகும்போது 10⁻³⁴ வந்துடுச்சு. இப்போ இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, இது எப்படி எடுத்துக்காங்க, இந்த 8.85 ஃபையால் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 5 1 × 1.77 வருது, கரெக்டா? இன்ட்டு பையை வந்து நம்ம வேணால் 22/7 மாற்றிப்போம், ரைட்டா? 22/7 × 144. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். அப்போது நீங்கள் இந்த 7 வச்சு கேன்சல் பண்ணலாம். 7 × 2 × 14 = 0 2 14 × 5 = 35. 20.5 வந்திருக்கு. இதை இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 79.8 வரும். இதில் ஒரு பவர் கம்மி பண்ணிக்கணும், ஆக்சுவலாக −12 அப்படி வந்திருக்கும். இப்போ இதை நம்ம தோராயமாக 80 மாற்றிக்கிறோம். இப்போ 80 pF, இதுதான் இங்கே உள்ள கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும், ரைட்? இது முதல்ல அவங்க கேட்ட கேள்விக்கு பதில், கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க இதோட அவங்க விடலை, இதில் எப்படி வந்து அந்த வோல்டேஜ் டைமை பொறுத்து மாறுறது கேட்டிருக்காங்க. ரெண்டு க்வெஸ்சன் அதுலேயே வருது, இதை கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, இந்த டிவி பை டிடியை இதுக்கான டெரிவேஷனுக்குள்ளே சார் போல் இதை ஐ பை சின்னு மாற்றிக்கலாம். எப்படி சார் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டெரிவேஷனை ஈஸியாக போட்டுருவேன். ஐ ஈக்குவல் டு கியூ பை டி தானே. இப்போ இந்த கியூவை வந்து என்னென்னு எழுதலாம் நம்ம? கியூ வந்து சி இன்ட்டு வின்னு மாறுது. இப்போ இதில் வி மாறுதுன்னு வைங்க, இதை டிவி பை டிடின்னு மாற்றிப்போம். இப்போ இந்த சியை இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ டிவி பை டிடி பிகம்ஸ் ஐ பை சி. இப்போ இதில் ஐ எவ்வளவு? டைரெக்டாக கொடுத்துருக்காங்க 0.15. அப்போ அதை 15 × 10⁻³ போடலாம். இங்கே அப்ராக்சிமேட்டாக 80 pF × 10⁻¹² உன் ஃபையை வச்சு கேன்சல் பண்ணுங்கள். இப்போ 3/16 10⁻⁴ போட்டிங்கன்னா இது மேலே வரும்போது +12 ஆயிரும். 12 − 3 = 9. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3/16 15 போட்டால் கூட 1/5 0.2 கிட்ட வருது. 1/5 = 0.2. அப்போ 2 × 10⁸ 0.15 இப்போ நம்ம 15 எழுதுனா, சாரி, இங்கே 10⁻²  தான் வந்திருக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்கணும், இந்த −12 மேலே வரும்போது +12 ஆயிருந்தால் இங்கே 10⁻¹. அப்போ 2 = 10⁻¹. 2 எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது உங்கள் புக்கில் இருக்கிற அந்த 1.89 எடுத்தாலும் சரி, ரவுண்ட் பண்ணும்போது 2 வரும். ஸோ அவங்க கேட்ட ரெண்டாவது க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணியாச்சு. அப்போ ஏலே ரெண்டு சப்டிவிஷன்ஸ் இருந்துச்சு, கெப்பாசிட்டன்ஸ், இன்னொன்று டிவி பை டிடி. இந்த ரெண்டும் சால்வ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது க்வெஸ்சன், அதில் பி சப்டிவிஷனில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் கண்டக்ஷன் கரண்ட்டும் ஒன்றான்னு கேட்டிருக்காங்க. அல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கேட்குறாங்க, ரெண்டும் ஒன்று தான். சார்ஜ் பண்ணுற பயன்படுத்துகிற கரண்ட்டு தான், அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டாக மாறும். ஐடியும் ஐசியும் ஒன்று. அப்போ அதே வேல்யூ தான் இருக்கும். இது வந்து ஐசி ஆக்சுவலாக, கண்டக்ஷன் கரண்ட். அப்போ 0.15 ஆம்ப். டி இதில் கிர்ச்சாஃப்ஸ்லாம் ஒத்து வருமானு கேட்குறாங்க. இதில் கரண்ட் ரூல் ஒத்து வரும், ஏன்னா எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டோ அதுதான் கண்டக்ஷன் கரண்ட். அப்போ அதே கண்டினியூட்டி இருக்கும் அந்த சர்க்கியூட்டில், இல்லை கேப் இருந்தால் கூட. அப்போ இது சர்க்கியூட்டில் வரக்கூடிய கரண்ட் ஐடினா, இதுக்குள்ளே உருவாகிற கரண்ட் ஐசி. இதுதான் இங்கே ரெண்டும் ஈக்குவல்னு சொல்கிறோம். அப்போ அந்த கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணுது. ஸோ இங்கே கிர்ச்சாஃப்ஸ் லாவும் வேலிடு, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா வில் பி வேலிடு. மூணுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன்.